Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நாம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல அத பத்தி பார்க்க போறோம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ and also வந்து அத பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அந்த அன்பாக்சிங் என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுதான், அதாவது எம்ஐயோட டூயல் டிரைவர் இயர்போன்ஸ். சோ இந்த இயர்போனோட குயிக் அன்பாக்சிங் and also குயிக் ரிவ்யூ. ஒரு 1 டே வரையில இந்த இயர்போன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இது எப்போ கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் 9th ஆர் 8th நினைக்கிறேன். ஸோ வந்து 10 டேஸ் ஆகிடுச்சு, இதை நான் உங்களுக்கு அப்டேட்டே கொடுக்கல. ஸோ இந்த 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே கிடையாது. ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரீச் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல் இருக்கான்னு வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் மோஸ்ட்லி சீல் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இந்த சீல் மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரோக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க பண்ணாதீங்க. அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஆன்லைனாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் ப்ரோக் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீல் நான் ப்ரோக் பண்ணிட்டேன். ப்ரோக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு கவரில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து இது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து கொடுக்குறது தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மோஸ்ட்லி எல்லா குவாலிட்டியான, அதாவது ஓரளவுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சைஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லார்ஜ் இந்த மாதிரி மூணு ஏர்பட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிலே கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த இயர்ஃபோனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சாக இருக்கும், அதாவது மீடியம் சைஸாக இருக்கும். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கவரில் இருக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே தனியாக வச்சுருவோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இதில் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பாக்ஸு, அதில் வந்து ஏர்ஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ எனஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தது வந்து மூணு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர்பட்ஸ் இருந்திருக்கும். அதாவது மூணு பேர் ஸ்மால் சைஸ், மிட் ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ். இந்த மூணு சைஸோட பேரும் சேர்த்து 6 ஏர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், இந்த மூணு ஐட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்பட்ஸோட பேக்கிங்கில் இருந்தது. ஸோ இந்த ஏர்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ஏர்ஃபோன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து பை பண்ணதில் வந்து வந்தது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 999, அதாவது 1000 ஒரு 1 ரூபி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இந்த பாக்ஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்கு. பட் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இது உண்மையாக பொய்யானே தெரில, ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இதோட வந்து ஒரிஜினல் ரேட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் நான் பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 799 வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ டூயல் டிரைவர் இயர்ஃபோன், அதாவது சிங்கிள் டிரைவர் கிடையாது, டூயல் டிரைவர். ஸோ நம்ம வந்து சிங்கிள் டிரைவ் யூஸ் பண்ணுற அந்த ஒரு எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு டூயல் டிரைவரில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதோட கலர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக், இப்போ நான் பை பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். அந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இயர்ஃபோனோட கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற, அதாவது நம்ம கனெக்ட் பண்ணுற இந்த பிளேஸ்லேருந்து இது வந்து ஸ்பிளிட் ஆகிற, அதாவது நம்மளோட இயர்ஃபோன்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஸ்பிளிட் ஆகிற இந்த பிளேஸ் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேபிளுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. முடிஞ்ச வரையும் வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்ஃபோன்ஸில் இதுக்கப்புறம், அதாவது நம்ம கனெக்ட் பண்ண அந்த
கேபிள்லேருந்து நம்மளோட ஏர்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் சைடு வந்து யூஸ் பண்ணுங்க இல்லைங்களா ஏர்பட்ஸு. அந்த ஏர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ட்ரோல் பட்டன்ஸோடு சேர்த்து மைக்கும் வந்து இதிலே வந்து நம்மளுக்கு இன்சர்ட்டடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற பட்டன் வந்து கால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு. இந்த பட்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மியூசிக் பிளேயரில் வந்து சாங்கை வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மியூசிக் பிளேயரில் இருக்கிற செட்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாகவும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேக்னெட்டிக் ஏர்பட்ஸ் இது எல்லாத்தையுமே தெரியும். மோஸ்ட்லி எம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட்டிக் ஏர்பட்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ கிடையாது, நான் வந்து குயிக் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பை பண்ணதுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி நான் ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஸ்டா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பைனல் டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.